வெல்கம் டு சாவித்ரி கிச்சன். இன்னைக்கு நம்ம வத்தக்குழம்பு சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டு வத்தக்குழம்பு வச்சு அதுக்கு தொட்டு சாப்பிடுறதுக்கு வாழைக்காய் தோரன், ஒரு தமிழ்நாடு ஸ்டைல்ல ஒரு வத்தக்குழம்பு, கேரளா ஸ்டைல்ல ஒரு தோலன், ரெண்டும் எப்படி செய்யலாங்கிறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு என்னெல்லாம் தேவையான பொருள்ங்கிறது நான் காட்டுறேன், பார்க்கலாம் வாங்க. முதல்ல வத்தக்குழம்புக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து புளி வந்து ஒரு 200 ml வாட்டரில் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 30 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 25 பீஸு, கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம், பெருங்காயம், மிளகாப்பொடி, சாம்பார் பொடி, உப்பு, அப்புறம் எண்ணெய். வத்தக்குழம்புக்கு இவ்வளோ தான் தேவை. இப்போ தோரனுக்கு என்னெல்லாம் தேவைன்னு காட்டுறேன். வாழைக்காய் நான் வந்து ஒரே ஒரு வாழைக்காய் தான் எடுத்திருக்கேன். எடுத்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்படியே வச்சோம்னா கருத்து போயிடும் வாழைக்காய், அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் வந்து இந்த ஷேப்பில் நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேங்காய், பச்சை மிளகா, ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், ஒரு 10-15 கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு, மஞ்சப்பொடி, உப்பு. தோரன் வந்து நான் தேங்காய் எண்ணெயில் பண்ணுறதுனால தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வாழைக்காய் தோரன் எப்படி பண்ணலாம்னு காட்டுறேன், பார்க்கலாம் வாங்க. இப்போ முதல்ல வாழைக்காய் தோரன் பண்ணுறதுக்கு நான் வந்து கடாயை வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் அந்த கட் பண்ணி வச்ச வாழைக்காய் வந்து இந்த தண்ணியில் போடுறேன். இது கூட மஞ்சப்பொடி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சப்பொடி, உப்பு தேவையான அளவு. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போடுறேன், ஏன்னா ஒரே ஒரு வாழைக்காய் தான் எடுத்துருக்கிறனால. இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் குக் ஆகட்டும், ஒரு 15 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா லிட் போட்டுட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் வேக விடுங்க. நான் வந்து 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் மட்டும் நம்ம வாழைக்காய்க்கு லாஸ்ட்டாக போடுற அளவுக்கு வச்சுட்டு பேலன்ஸ் வந்து நான் மிக்சியில் போட்டுக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து தேங்காய் பால் போட்டு தோரன் பண்ணி காட்ட போகிறேன். நார்மலாக தேங்காய் பால் போட்டு யாரும் தோரன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது வந்து புதுசாக சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. நல்லா மிக்சியில் தேங்காயில் தண்ணி உள்ளே முங்குற அளவுக்கு, இந்த அளவுக்கு தண்ணி போட்டுட்டு ரொம்ப திக்கான பால் தான் நம்ம எடுக்க போகிறோம். இது வந்து நல்லா அரைச்சிட்டு நான் தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் வர்ற மாதிரி நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் வாழைக்காய் தோரனுக்கு. இப்போ அது ஒரு சைடு ஆகட்டும், நம்ம இன்னொரு கடாயில் வத்தக்குழம்பு செஞ்சிடலாம். அதுக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு வந்து கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். வத்தக்குழம்புக்கு வந்து ஆயில் நிறையா இருந்தால் தான் வத்தக்குழம்பு வந்து நல்லாயிருக்கும். ஆயில் கம்மியாக இருந்தால் வத்தக்குழம்பு வந்து டேஸ்ட்டே இருக்காது. ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் போட்டிருக்கேன். இப்போ ஆயில் ஹீட் ஆகட்டும். நான் ஃபஸ்ட்டு வந்து கடுகு போடுறேன். கடுகு வெடித்ததும் நம்ம இந்த வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம், கருவேப்பிலை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிக்குது. இது கூட நான் வந்து வெந்தயமும் அந்த கருவேப்பிலையும் போட்டுடுறேன். இது போட்டுட்டு இந்த சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சோம்லையா, அதையும் போடுறேன். நான் கூட இந்த பூண்டு ஆட் பண்ணிடலாம். இது வந்து சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் அதோட ஒரு பிங்கிஷ் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து சாம்பார் பொடி, மிளகாப்பொடி, பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து வதக்கும் போதே பொடியெல்லாம் போட்டுடுவேன். சில பேர் வந்து கொதிக்கும் போது போடுவாங்க. நான் வந்து வதக்கும் போதே பொடியெல்லாம் போட்டுட்டு அப்புறம் தான் புளி தண்ணி விடுவேன். இது வந்து நல்ல ஒரு பிங்கிஷ் கலரில் வந்துருச்சு பாருங்க வெங்காயம். இது வந்து 2-3 மினிட்ஸ் வதக்கினா போகிறோம், ஏன்னா நம்ம ஆயிலில் இதில் தண்ணியில் வேற கொதிக்கிறனால வெங்காயம் அப்புறம் வந்து கரைஞ்சி போயிடும். இப்போ இந்த பொடியெல்லாம் எடுத்து வச்சது அதையும் ஆட் பண்ணுறேன். பொடி போட்டோன்னு பாருங்கள், உங்களுக்கு கலர் வந்து அந்த ஆயிலோடு சேர்ந்து எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த புளி தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இது வந்து நல்லா ஒரு 20 மினிட்ஸ் கொதிக்கணுங்க, நல்லா ஒரு திக்காக வரணும். அந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்ப்பேன். வத்தக்குழம்பு எல்லாருக்கும் தெரியாத டிஷ் இல்லை. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறையா பேர் நீங்கள் செய்கிற மாதிரி வரல, அது கொஞ்சம் வீடியோவில் போடுங்க அப்படின்னு சொன்னனால நான் வந்து இன்றைக்கி காட்டுறேன். இது நான் வந்து லிட் போட்டு மூடிடுறேன். ஒரு 20 மினிட்ஸ் கொதிக்கிட்டு வருது. அதுக்குள்ளே நம்ம வாழைக்காய் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம்.
निम्सम कहते लिट ओपन पड़ी पाक ना एंड मेल वन वुक ना इनकू और रे टेबल स्पून आयिल आड पड़े आयिल एव्वको नम्बर वारू वे सापड़ा से उड़े सापड़ो काली पड़नों अल्लाम कमुक वो नाल ऐसे तनिया नमला पारें ना तक एव्लो ते नम टमर पेस्ट ऊतनों एव्लो तक आ स्टेज नम्बर वे पात्र मतर नम्बर वाड़क तोरण पड़ला अद्क वो टू टेबल स्पून वो तेकें कड़गू उलतकल कड़गु ना वेटो वेड़ों करवकल वाड़क वो वंदरक पाक मारे स्पून वाड़क वो इप्ली कुत्नी अंतमारी रेडा कटा इतना नम्बर वंदा पोर वाड़क वेड़ो ना उटे वो नम्बर कड़ग ना वेड़ी वो रे पच मिगू कीरी पटर करवपिल वो कुछ एचर इतनी ना वद वंगयम पटकल वंगयम रोम पन्म वर वाण वतंग अंतरि लाइट पिंकिशा वदंगय वतकोदा अंगय उ नम उपटा सीक्रम वाक वो उपटे वचर ना वो और कल टी स्पून उप ना वो वतिक्रेन इत वो टू टू थ्री मिनट्स वो वतंगटो ए फ्रेंड्स वो वुक पुलिएपी अब कू 200 ml वाटर के ना वो लेमन सईसु निका सईस रे सईस पुलिएर सब पे वो पुलिप जास्ती लाइक पड़वा सब पे पुलिप कमिया लाइक पड़वा वो कुछ पुलिपा पिड़ा और लेमन सईज अल्प और पाल मे उन अमन सईज अल्वक कुछ पुलि कुछ निका सईस कुछ पुलि रे सईस ए ना हो 200 ml वाटर पटे नम्बर वेग वाड़क वो इूटर और वदक वदक ना वो अर कपाल वजा वो आड पड़ा नम्बर वाड़क वो तेल वेग वो पाल वेग वो ना वो वाड़क वो अंद पद वेग वे अंगा पाल वो फा को ना उठ ना सारे सर्दा वाड़को टेस्ट वो नम्बर रोम सूपर पाल फा को ना ना ड्रैया वरटो अद नम्बर लास्ट तेज आड पड़ो पाती ना अड़क मेल पाल एलें पाल ना वाड़क वो ना ना वो ना ईर्त ना उवांग स्टेज वो आड पड़े फू ट मिनट मट वतक नाम वो इकम और सूपरान वाड़क तोरण वो नम्बर रेडी आज ना वो स्टव आफ पे बउल मतलब ना वो प्लेट वो सर्व पड़कू वचर नम्बर रईस्कूड सापड़ा तटक सूपरान वाड़क तोरण केरला प्लस तमिलना सर कलकलान कामेनो इनकी वो ना वो इनके नम्बर पाता वुब प्लस वाड़क तोरण रेसीपीसो डिश् उड़ीचरदा वीडियो उड़ीचरदा मरकाम लाइक पड़ूंग कमेंट पड़ूंग शेर पड़ूंग सब्सक्राइब पड़ूंग मरकाम एल्लारू वीटले वंदु ट्राई पन्नी पारुंग इंदु नींगे ट्राई पन्नी पार्त्तुट्टु एनक्कु नींगे एल्लारुमे वंदु कमेंट्स अपलोड पन्नुंग थैंक यू।